வணக்கம். 29 ஐபிஎல் ஆட்டங்கள் வரைக்கும் ரொம்பவே நல்லா நடந்துகிட்டு இருந்த இந்த ஆண்டின் ஐபிஎல் இப்போ திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத விதமா மீதம் இருக்கிற 31 ஐபிஎல் ஆட்டங்களை இப்போ பிசிசிஐ தற்காலிகமாக அவங்க ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ இந்த 31 ஆட்டங்கள் இப்போ நம்ம பிசிசிஐ அவங்களுக்கு நடக்காம போச்சுன்னா சுமார் 2000 கோடியில இருந்து 2500 கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம பிசிசிஐ தாங்கவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இழப்பு ஏற்படும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இப்போ வெளியாகிருக்கு. ஸோ அதனால் இப்போ நம்ம பிசிசிஐ ரொம்பவே அதிர்ச்சியிலையும் அதிருப்தியிலையும் தற்பொழுது இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுறதுக்கு யாரு காரணம் அப்படிங்கிற மாதிரி விசாரணை நடத்தி இப்போ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிசிசிஐ அவங்க திரும்பியிருக்காங்க. அதாவது எவ்வளவு செக்யூரிட்டி எவ்வளோ பயோ பபுளுக்கு நடுவில் இந்த ஆண்டு ஐபிஎல் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் இருக்கிற நம்ம தமிழக பிளேயரான வருண் சக்கரவர்த்தி அவருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை வருண் சக்கரவர்த்திக்கு ஏற்பட்டிருந்திருக்கு. ஸோ அதனால வருண் சக்கரவர்த்தி யாருக்குமே தெரியாமல் அவர் இந்த பயோ பபுல மீறி வெளியே போய் ஒரு தனியார் மருத்துவமனையில் தனக்காக அவர் ஸ்கேன் எடுத்துட்டு திரும்பவும் யாருக்கும் தெரியாம பார்த்தீங்கன்னா மீண்டும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்குள்ள அவர் இணைஞ்சிருக்காரு. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தவறே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. வருண் சக்கரவர்த்தி கேகேஆர் அணியின் முக்கியமான போலராக இருக்கிறதால அவர் செய்த இந்த தவறை சுட்டி காட்டினா கண்டிப்பாக இந்த தொடரில் இருந்தே வருண் சக்கரவர்த்தியை நீக்கிடுவாங்க அப்படிங்கிறதால கேகேஆர் அணியும் இதை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ அதனால் வருண் சக்கரவர்த்தி கிட்ட இருந்து கேகேஆர் அணியில் மற்றொரு பிளேயருக்கும் அதுக்கப்புறமா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இப்படி அடுத்தடுத்து ஐபிஎல்ல இருக்கிற சக பிளேயர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த தொற்று ஒரு ஒருத்தருக்கா பரவி கடைசியாக இப்போ இந்த ஐபிஎல்லை ரத்து செய்யக்கூடிய அளவுக்கு கடைசியாக நிலைமை மாறிடுச்சு. ஸோ அதனால் இப்போ இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட நம்ம கங்குலி கேகேஆர் அணிக்கிட்ட அவர் இதை பற்றி விளக்கம் கேட்டிருக்காரு. அதாவது எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் பயோ பபுள் விவரம் எல்லாமே தெரிஞ்சிருந்தும் எப்படி வருண் சக்கரவர்த்தியை நீங்கள் வெளியே அனுப்புனீங்க? அதுக்கு அப்புறமாகவும் இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமல் ஏன் மூடி மறைச்சிங்க? இப்படி சரமாரியாக நிறைய கேள்விகளோட பார்த்தீங்கன்னா இப்போ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு நம்ம பிசிசிஐ தரப்பில் இருந்து விளக்கம் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே கேகேஆர் அணி அவங்க சரியான விளக்கம் பதில் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிசிசிஐ தரப்பில் இருந்து கேகேஆர் அணிக்கு ஒரு வருடமோ இல்லை இரண்டு வருடமோ முன்னதாக நம்ம சிஎஸ்கே அணி சஸ்பெண்ட் செய்ய இந்த மாதிரி கேகேஆர் அணியும் சஸ்பெண்ட் செய்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இப்போ உருவாகி இருக்கு. ஸோ நடந்த இந்த தவறுக்கு கேகேஆர் அணிக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தரலாமா இல்லை தனிப்பட்ட மனிதன் அடிப்படையில் வருண் சக்கரவர்த்தி மட்டும் தண்டனை தரலாமா? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள்.